வெல்கம் டு கேமர்ஸ் வியூ பாட்காஸ்ட் செஷன். ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ டீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, படிக்க வந்துட்டு படிக்க முடியல, எனக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் வரலைன்னாலே எனக்கு படிப்பே வரலையோ அப்படின்னு ஒரு தாட் குள்ள போகிறது, நான் வந்து படிப்பே லாக்கி இல்லையோ, இந்த சரௌண்டிங்கில் இருக்க வந்துட்டு டிஸ்டர்பாங்க, நீ படிப்புக்கு வேலைக்காக மாட்டேன், நீ வேற ஏதாச்சும் பண்ணுன்றப்போ அவங்க மைண்ட் வந்துட்டு அது ஃபோக்கஸ்டாகவே போகுது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க தான் டே டு டே லைஃப்ல பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கூட படிக்கிறவங்க வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் தான் சொல்றாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவும் சாப்பாடு போடுறாங்க, உனக்கு கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் தான் அவங்களும் பண்ணி கொடுக்குறாங்கன்றப்போ படிக்க மாட்டேன்றப்போ டீம்ஸ்ல இருக்கவங்க மேல ஒரு ப்ரெஷர் அதிகமா பில்ட் ஆகுது சொசைட்டி மூலமா. அது எப்படி நீ பாக்குற? பிகாஸ் நம்ம வந்துட்டு இப்ப சொல்றோம், நீ சொல்ற, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் அப்படிதான் பாக்குறேன், ஏன் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த டைம்லயும் இவ்வளோ நினைச்சுக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க? பிகாஸ் வி ஆல்சோ புட் இன் டு த சேம் ப்ரெஷர். நம்மளும் அதே ப்ரெஷர்ல தான் இருந்தோம், கம்பாரிசன்ஸ் இருக்கும், ஆயிரத்தெட்டு இருக்கும், நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிட்டு நல்ல பையன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவே நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம ட்ரைங் டு ப்ரூவ்னே. ஸோ அதான் பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ படிக்க மாட்டான்ப்பா, மாட்டான்ப்பா, உடம்பையும் பார்த்துக்க மாட்டான்ப்பா, என்ன பையன். அவங்க வந்து நம்மள குறை சொல்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வச்சுக்கிறோன்ற ஒரு கில்ட்ல நம்ம இருக்கோன்ற கூட அவங்களுக்கு தெரியாது. இவனுக்கு அந்த கில்ட்டே இல்லைப்பா. நம்ம வந்துட்டு நம்ம நீ நானும் ஸ்டூடெண்டா இருக்க போறோம் வச்சுப்போமே, நீ நல்லா படிக்கல ஓகேவா, உனக்கு உடம்பும் சாப்பிடவும் முடியல, உன்னால யூகான்ஸ் என்னால சாப்பிட முடியல, சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு, நம்மளுக்கு பிடிச்சதான் நம்ம சாப்பிட முடியும், நம்மளுக்கு பிடிச்சாதான் நம்ம படிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்மளுக்கு என்னென்ன வருதோ அதை பண்ணிட்டு நம்ம டிவி பாக்குறோம்னு வச்சுக்கோம், ரிலாக்ஸிங்கா. நே நெவர் ஃபீல் இட் ஆஸ் அ ரிலாக்ஸிங் பாயிண்ட். அவங்க என்ன படிக்காம, ஏன் ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீனேஜருக்கு ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட் தர மாட்டுது? ஹவு டு யூ சீ? இப்போ வந்து இந்த சோசியல் கட்டமைப்பே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வேணும், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வேணும். மீதி ரேங்க்லாம் யார் எடுப்பா, இல்லை மீதி எல்லாம் யார் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும், எல்லாருமே டாக்டர் ஆகணும். மீதி எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ இது இருக்கு, ஆர்ட் இருக்கு, மீடியா இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியும் தப்புன்னு தான் நான் சொல்றேன் இந்த பாயிண்ட்ல. இவங்க வந்து நான் ஹானஸ்டா சொல்றேன், இது வந்து நான் ஏன் 19s அண்ட் 20s சொல்லாம, இது வந்து லிட்டரலி நான் எந்த கண்டெம்பரரியில இருக்கேன், நான் வந்து 90s, இவங்க எல்லாம் 2K. சோ அப்படிதான் பாக்குறேன், அதனால தான் நான் வந்து இந்த 2K சொல்லி மென்ஷன் பண்றேன். நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஓகே ஓகே. சோ நான் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஓகே டன். அவங்க வந்து உண்மையாவே நம்மளோட பயங்கர பொட்டன்சியல். உண்மையாவே சொல்றேன், அவன் வந்து ஒரு டார்கெட் வச்சானா இல்ல ஒரு ஒண்ணுத்துக்கு எய்ம் பண்றானா, நம்மள விட இன்னும் சீக்கிரமா போய் சேர்றான், ஸ்ட்ராங்கா போய் சேர்றான். பயங்கரமான கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கு, பயங்கரமான ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அதையும் நான் நம்ம சொல்லிதான் ஆகணும், நீங்க ஒத்துந்தான் ஆகணும். அத ரைட்டா சேனலைஸ் பண்ணாத போது தான் அவங்க தவறு செய்யறாங்க, ரைட்டா சேனலைஸ் பண்ணும் போது அவங்க மிஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். சோ இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே வந்து ப்ரெஷர் பண்ணி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த இது பண்றது, இந்த பேர்டன் வைக்கிறது வந்து உண்மையாவே அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் தள்ளுது. அதுலயுமே கொஞ்சம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு போயிட்டு கொஞ்சம் தப்பான இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போறதுல ஒரு ஜேர்னி எல்லாம் இருக்கு. ஏன்னா அது வந்து கூட இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, இது நீ பண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அப்படின்றது. இப்பெல்லாம் கிடையாது, நம்ம மனசுல இருக்கதான், நம்ம நினைச்சா ரிலாக்ஸ் பண்ணணும்னா ரிலாக்ஸ் பண்ணலாம். மேபி ஒரு ரைடு போகலாம், இல்ல ஒரு பீச்சுக்கு போகலாம், இல்ல எங்கேயாவது ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு வரலாம், இல்ல மாடியில நடக்கலாம், எல்லாம் ஏதோ ஒன்று இருக்கு ப்ரோ. நல்லா சாப்பிடலாம், பிடிச்சது வாங்கி சாப்பிட்டு தூங்கிடலாம், எது வேணாலும் பண்ணலாம். இப்படி வென்ட் அவுட் எடுத்து கொஞ்சம் மெச்சூரா போற கும்பலே நான் பாத்திருக்கேன் இதே 2K. ஆனா சில பேர் வந்து இந்த ப்ரெஷர் தாங்க மாட்டுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தான் நீ சொன்ன மாதிரி வந்து பேரண்ட்ஸோட இது கஷ்டம் வந்து ரொம்ப அவங்கள வந்து தள்ளுது, ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு தள்ளுது. இன்னொரு தாட் என்ன இருக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் கிட்டன்னா, ஃபோன் எடுத்துட்டாலே அவன் வந்து கெட்டு போயிடுவான். ஃபோன் எடுத்துட்டாலோ இல்ல டிவி பார்த்தாதான் நீ சொல்றது இந்த ரிலாக்ஸிங் பாயிண்ட் சொல்ற, அவங்க வந்து இந்த வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவாங்க. அவங்களோட காலத்துல அவங்களோட இதுல இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு சின்ன ஒரு டைம் பீரியட்ல வந்து எல்லாமே வந்துச்சு, பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சோ அவங்க அந்த கேப் இல்ல, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண முடியல. அப்ப அவங்க என்ன பொதுவா என்ன பேசிப்பாங்க, இன்டர்நெட் இருந்தாலோ இல்ல போன் கையில இருந்தாலோ பசங்க பையன் வந்து கெட்டு போயிடுவான், பொண்ணு கெட்டு போயிடுவான், அந்த மாதிரி தாட்டுக்கு அவங்க டிஃபால்ட்டா போயிடுவாங்க. அப்ப நீ ஒரு கேம் விளையாடுனாலோ ஒரு டிவி போய் பாக்கறனாலோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து பாயிண்ட் பண்ணி நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ற, இல்ல இது தப்பா போயிடும்,
நீங்க ஆஃப் பண்ணு கிளம்பு எத்து வை கூடு டிவைஸை கூடு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிருக்கு போயிடும் ரைட்டா. அதனால வந்து பேரண்ட் சைட்ல இருந்தும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நல்லா இருக்கும் தான் நான் யோசிக்கிறேன். இருக்கலாம் ஒரு ஒரு டேல ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் ஆனஸ்ட் எப்போடா நீ இப்போ விளையாட்டுவா வந்துட்டு ஆனா வந்து முடிச்சிடணும் அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் நல்லா பண்ணு நான் உனக்கு அது வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு ஸ்வீட்டா எடுத்துட்டு போகலாம். இது வந்து ஒரு பெரிய போராக்கி ஐயோ நீ உருப்படவே மாட்டேன் நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகி ஆகணும் அப்படிலாம் போகாம நல்லா படி நல்ல மார்க் எடு ஜென் ஆவரேஜ் மார்க் எடு போதும். எல்லாம் நல்லா படிச்சவங்கலாம் மேதாவிலாம் எங்க இருக்காங்க என்ன தெரியல. அதனால வந்து படிக்கிறத ஒழுங்கா படி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையில போய் சேரு இல்ல பிடிச்சதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையில போய் சேரு அதை நல்லா பண்ணு ஒரு ஒரு ஃபேமிலியை பாத்துக்கிற அளவுக்கு நீ சர்வே பண்ணு அவ்வளவுதான் ப்ரோ. அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். என் மென்டாலிட்டி அப்படிதான் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. நீ குதிரை மாதிரி இது பண்றாங்க ட்ரீட் பண்றாங்க குதிரை மாதிரி ஓடு போயிட்டு அப்படிலாம் இருக்க கூடாது. கொஞ்சம் பேரண்ட்ஸும் யோசிச்சு இது பண்ணலாம் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கலாம் வாங்கி தரலாம். பசங்க வந்து சொன்னா கேட்டுப்பாங்க இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு பிடிச்சது எதாவது நம்ம பண்றோம் இன் ரிட்டர்ன் ஒரு இது மாதிரி நடக்குது எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடக்குது வைங்களா நீ எனக்கு ஒரு ஒரு 10th ரேங்க் எடுத்துப்பா எடுத்துருவாப்பா நல்ல மார்க்கோட நான் உனக்கு இது வாங்கி தரேன்ப்பா அப்படின்ற ஒரு அக்ரிமெண்டோட போச்சுன்னா சூப்பரா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் கரெக்டா நடக்கும் எல்லாம். டீம்ல இருக்கிற பையனும் பசங்களும் கரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யூ டோன்ட் நோ அதுதான் உன்னோட லைஃபா இல்ல அதுதான் உனக்கு வருமானம் உனக்கு தெரியாது. பட் யூ கேன் ட்ரை ஹார்ட் எதுவுமே வரான்னு சொல்ல முடியாது பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ். நம்ம தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்த தான் பத்தி நம்ம இருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் வி வில் கெட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் இட் ஒரு 10% ஆச்சு உங்களுக்கு எப்படியாச்சும் தள்ளி வாங்கன்னு வச்சுப்போம். அந்த 10% நம்ம ட்ரை பண்றத விட்டுட்டு ஒய் பீப்புள் ஆர் நாட் ரிஸ்கிங் தேர் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் கரியர் டு எக்ஸ்ப்ளோர் தேர் லவபிள் கரியர். அவங்களுக்கு தேவையான ஒரு கரியரை வந்துட்டு அவங்க அமைச்சு தர மாட்டாங்க. இல்லப்பா நீ 16 செகண்ட்ல ஃபெயில் ஆகிட்ட நான் உங்களை திட்ட போறது இல்லை இன்னைக்கு நைட் நம்ம ரைடு போவோம் மனசு விட்டு பேசுவோம் உனக்கு சின்ன வயசுல என்னென்ன பிடிச்சிருக்கு அதெல்லாம் நீ ஷேர் பண்ணுவோம். கிரிக்கெட் அடிக்கா அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு கிரிக்கெட் கோச்சிங் போ நீ படிக்க வேணாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அது என்ன தோணுச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஒரு ஒரு ரைட்டிங்காக எழுது ரைட்டிங்காக எழுதுனா யூ மே கெட் அ கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் நீ வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க உள்ள பட் அதை நீ யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம உட்காந்துருக்க அப்ப நீ அதை எழுதும் போது நான் வேணா பி குட் அட் த கம்யூனிகேஷன். ஸோ நீ கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா நீ படிக்கிறதுல ஸ்ட்ராங்கா எடுத்து போற ஒரு படிப்புன்றதை தாண்டி மங்க படிக்கிறது ஒரு படிப்பு கிடையாது. தானா ஒரு விஷயம் கல்டிவேஷன் ஏன் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல ஏன் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு மைண்ட் செட் கிடையாது. ஏன் ஒரு பையன் வந்துட்டு யூடியூப்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா நீ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியான்றதே ஒரு குற்றமா பாக்குற ஒரு சொசைட்டில இருக்கும். ஏன் அதை பத்தி கத்துக்கிட்டா சரியோ தப்போ நம்ம சொல்லி கொடுக்கறதுல அந்த தப்பும் சரியும் மாறுறது இருக்கு கரெக்ட் தானே. எக்ஸாக்ட்லி அந்த ரிஸ்கிங் ஏன் இல்ல நம்ம முன்னாடி பேசின மாதிரி பசங்க மேல ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி பேரண்ட்ஸ் மேலயும் ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அது ஒரு சோசியல் ப்ரெஷர். அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த 4 பேர் இருக்கானுங்களே அவனும் பண்ற வேலைதான் இது எல்லா இடத்துலயும் இருப்பானுங்க. இந்த 4 பேரு அவனுக்கு எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கே ஆசை இருக்கும் ப்ரோ குழந்தை என்ன படிக்குதோ அது படிக்கட்டும் அப்படின்னு. ஆனா அதை போய் நம்ம பேரண்ட்ஸ் போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்றாங்கன்னு வைங்களேன் எப்படின்னா சும்மா வாய் வாக்கா சொல்ல மாட்டாங்க. மேபி மணி தேவைப்படுது அதுக்காக கேட்கறதுக்காக கூட இருக்கலாம். அப்ப போயிட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஆரம்பிக்கும் அந்த டிமோட்டிவேட் பண்றதோ இல்ல ஸ்கேர் பண்ற விஷயம். ஏன் அப்படி போயிட்டு வரலன்னா என்ன பண்ணுவேன் அப்புறம் என்ன கஷ்டப்படுவான்ல குழந்தை அப்படி அப்படி எடுத்துட்டு போயிடுவானுங்க. அவங்களுக்கு அந்த பயம் ஃபார்ம் ஆகி அவங்க என்ன நினைப்பாங்க இல்ல இல்ல இந்த ஒரு கட்டமைப்பு நீ இதுக்குள்ளதான் இருக்கணும் நீ அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் போனா புடிச்சு உள்ள தள்ளி தள்ளிடுவாங்க உன்ன. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது மாதிரி நடந்துச்சு. ஆனா ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன எங்க போனேன்னு சொன்னா அங்க போய் எண்ட் பாயிட்டேன். என் லைஃப்ல நல்லா படிச்சேன் ப்ரோ நல்லா படிச்சேன் படிக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். ஆனா பிடிச்சது வந்து இந்த படிப்பு விஷயமாவே போகாம ஆர்ட் ஃபார்ம்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அது சின்ன வயசுல இந்த சும்மா ஏதோ கிறுக்கி காமிக்கும் போது அவங்க வந்து நல்லா இருக்குடா நல்லா பண்றடா அப்படி அப்படி ஆரம்பிச்சு அது எங்கேயோ போகி என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியா ஆர்ட் ஃபார்ம்லயே ஒரு மீடியால மாதிரி போற மாதிரி தான் 3D வந்து எண்ட் பண்ணேன். ஸோ அதுல இப்ப கரியரே அதான் எண்ட் வரைக்கும் அதான் பிடிச்சோம் பண்றோம். சும்மா ஐயோ என்னடா அப்படி இல்லை ஒரு வேலை வரும்போது ஒரு வேலை வரும்போது எண்ட் ஆஃப் தி டே அதுவும் ஒரு ஜாப் தான் சரியா. அந்த வேலை வரும்போது ஐயோ வேலை வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பசங்களுக்கு ஸ்கூல் விட்டா ஒரு ஸ்கூல் விடலன்னா ஒரு கடுப்பு இருக்கும் ஸ்கூல் விட்டவன ஒரு இது வரும்ல அதே மாதிரிதான் வேலை இல்லாத போது வேலை இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு இருக்கும். வேலை வந்தோடனே அச்சோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள இறங்கிட்டு இருந்தீங்களே அதுக்கப்புறம் நெவர் லுக்கிங் பேக்கு நோ டபுள் தாட்ஸ் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சி பண்ணும் போது இருக்கிற பாசிட்டிவிட்டிஸ் சொல்றேன் நான்.
ஸோ அப்படிதான் இருக்கணும்ல லைஃப்ல வந்து, கொஞ்சம் பிடிச்சதை பண்ணணும், ஃபேமிலி அதுலயே சம்பாதிக்கணும், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், அப்படியே அழகா போயிடணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா பேரண்ட்ஸ் வந்து இந்த சோசியல் ப்ரெஷர்னால ஒரு ஒரு 4-5 ஜாப் தான் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த 4-5 ஜாப்பை விட அதிகமா சேலரி வரும்ன்றதே உங்களுக்கு தெரியாது வேற ஒரு ஜாப்ல. அவங்க நினைச்சுப்பாங்க இதுதான் வந்து சொசைட்டில வந்து மதிக்கப்படக்கூடிய ஜாப்ஸ், ஒயிட் காலர் ஜாப்ஸ், இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ், இன்ஜினியர், டாக்டர், கவர்மெண்ட் ஜாப்ஸ், இதெல்லாம் தான் டாப். இது இல்லாம நிறைய இருக்கு, மெரைன் இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல நிறைய இருக்கு, மீடியா இருக்கு, ஸ்பேஸ் சம்பந்தமா இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். அவ்வளவு இருக்கும் போதுல அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு உட்காந்து பேசுறது, நீ சொன்ன ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரான், அப்ப கூப்பிட்டு உட்காந்து பேசுறோம்ல, அந்த பேசுற பாயிண்ட்லதான் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவன்கிட்ட போய் டைரக்டா உட்காந்து ஒரு நாள் ஒரே திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவனுக்கு என்னடா பிடிக்கும் சொல்றான்னா சொல்ல மாட்டான், வராது. ஆனா அவன் அவன் டே டு டே லைஃப்ல அவன் நடக்கிறத நம்ம கிட்ட பேசும்போது எங்கேயோ ஒரு ஒரு பாயிண்ட்ல அவன் ஸ்டிக் ஆன் பண்ணுவான், அவனுக்கு அதை எக்ஸைட்மெண்ட் தரும், அது என்னன்றதை பிடிக்கணும். அப்படி பிடிச்சி அதுல என்ன கரியர்ஸ் இருக்குன்னு பார்த்து, இதுபடுறா உனக்கு இது சொன்ன இல்ல, இது மாதிரி இது மாதிரி இது ஒர்க் எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா அவனை தள்ளணும், அது ப்ராசஸா பண்ணும் ப்ரோ. அதை விட்டுட்டு நீ இது இதுதான் படிக்கணும், இது இது படிச்சாதான் உன் பேருக்கு பின்னாடி அந்த பிஇ அது இருந்தாதான் வந்து உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டுல மதிப்பாங்க, நிறைய சம்பாதிக்கணும்னு அப்பதான் தெரியும். அதெல்லாம் வந்து சோசியல் ஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. லைஃபே போயிடும் ப்ரோ, உண்மையா சொல்லணும்னா அவன் அப்படியே ஒரு ஒரு ரோபாட்ட மாதிரி ஆயிடுவான், அப்படியே மெக்கானிக்கல் லைஃப் பண்ணுவான், எந்திரிப்பான், வேலைக்கு போவான், வருவான், அப்படியே ஃபேமிலி ஆகும், அப்படியே போயிடுவான். அவனுக்குன்னு ஒரு ஹை பாயிண்டே இருக்காது, ஒரு அச்சீவ்மெண்ட்ன்ற அச்சீவ்டு ஃபீலே இருக்காது. அது சொல்றேன், ரோபோட் மாதிரி ஆயிடுவான். ஓ ரீசெண்டா போலாம், இறங்கி கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம்.